Hi friends, in this video, we will talk about a super Vendaikkai poriyal. We will talk about the list. மேன ஏன் பிடிக்காம போகுதுன்னா அந்த கொழகொழப்பு தன்மை தான் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அது கொஞ்சமும் இல்லாமல் இந்த பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்படி பொடியாக எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காயை. இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த கொழகொழப்பு தன்மை போகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்படி தனியாக வதக்கி விடுறோம். நீங்கள் கட் பண்ணும்போது இருக்கிற அந்த கொழகொழப்பு தன்மையோட வதக்க வதக்க இன்னும் அதிகமாகவே வெளியே வரும். நல்லா வதக்கி விடுங்க. அடியில் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட அது அந்த கொழகொழப்பு தன்மை தான் வானல் அப்படி பிடிச்சிட்டு இருக்கும். அதனால் வெண்டைக்காய் தீதுன்ட்டு நிற்பாட்டிட போகிறீங்க. கண்டினியூவாக அதோடைய அந்த ஸ்டிக்கினஸ் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இப்படி வதக்கிறதுனால ஒரு 90% அளவுக்கு நல்லா இதிலே வெந்துடும் வெண்டைக்காய். அந்த கொழகொழப்பு தன்மை இப்போ சுத்தமாக போயிடுச்சு. வேறு ஒரு வானலில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. கடலைப்பயிறு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க பூண்டு 2 தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் வந்து அதிகமான வீட்டில் வந்து குழம்புல போடுற அளவுக்கு பொரியலாக பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த கொழகொழப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சுவையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம ஊஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.